வழங்குவதற்காக நான் அஸ்வதி ஜாய். தலைப்புச் செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகளும் நெல் கொள்முதல் தற்காலிகமாக நிறுத்தம். மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்ததால் கலக்கம். தமிழ்நாட்டில் இன்னும் 3 நாட்களுக்கு தடுப்பூசி தட்டுப்பாடு இருக்காது. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. புதுச்சேரியிலிருந்து மது கடத்தியவர்களை விடுவித்த விவகாரம். திருத்துறைப்பூண்டியில் காவலர்கள் கூண்டோடு பணியிடை நீக்கம். பஞ்சாபில் முதலமைச்சர் அமரீந்தர் சிங் காங்கிரஸ் தலைவர் சித்து இடையே நீடிக்கும் மோதல். ஆதரவு எம்எல்ஏக்கள் 62 பேருடன் அமிர்தசரஸில் தரிசனம் செய்த சித்து. திண்டுக்கல் அருகே சொத்து பிரிப்பதில் ஒரே குடும்பத்தாருக்குள் தகவல். அரிவாள் கம்புகளால் தாக்கிக் கொண்டனர். படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மாணவிகளுக்கு சிவசங்கர் பாபா பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பள்ளி ஆசிரியைகள் 3 ஆஜர். சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை. அதிமுக அமமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த 300 பேர். முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் வாத்து நடராஜனும் இணைந்தார். சீனாவில் செங்சோ மாகாணத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி 12 பேர் பலி. 1000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம். 2032 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துகிறது ஆஸ்திரேலியா. பிரிஸ்பேனில் நடைபெறும் என சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் அறிவிப்பு. பக்ரீத் பெருநாள் நாடு முழுவதும் கொண்டாட்டம். பள்ளிவாசல்களில் அதிகாலையிலேயே இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. புதுச்சேரியிலிருந்து மது கடத்தி வந்தவர்களை விடுவித்ததால் திருத்துறைப்பூ